தமிழ் உணர்வுகள் அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறு வயதிலே மிகப்பெரிய செல்வந்தர். எப்படின்னு கேட்குறீங்களா? அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல, வாங்க பயணிக்கலாம். அக்டோபர் 15 1931 இந்தியாவின் கடைக்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் ஜெய்னுலாபுதீன் மற்றும் ஆயிஷாமால் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் அப்துல் கலாம். என்ன பிரசாந்த், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் மிகப்பெரிய செல்வந்தர்னு சொன்னீங்க, இப்போ வந்து சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தார்னு கேட்குறீங்க? சொல்கிறேன். பொதுவாக நம்ம பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வங்களில் ஒன்று நுண்ணிய அறிவு, மனதில் துணிவு. இது ரெண்டுமே இவர்கிட்ட வந்து ஏராளமாக இருக்குது. அதனால தான் நான் இவரை சிறு வயதிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்னு சொன்னேன். நான் சொன்னது எதுவும் தப்பு இல்லை தானே? கலாம் ஐயாவுக்கு சிறு வயதிலிருந்தே படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. இந்த சின்ன ஊரில் சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த நான் தான் முதல்ல இந்த வானத்தில் பறக்கிற முதல் குருவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்டு இருந்தார். ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் சேர்ந்த கலாம் சாதாரண மாணவனாகவே வகுப்பில் திகழ்ந்தார். ஆனால் இவர்கிட்ட வந்து மதிப்பெண் மீது வந்து இவருக்கு பெரிய மிகப்பெரிய ஆர்வம் எதுவும் கிடையாது. ஆனால் ஆசிரியர் நடத்தினதை அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், அது எப்படி சிந்திச்சு அது எதுக்கு பயன்படும்ன்ற யுக்தி இவர்கிட்ட வந்து நிறையவே இருந்துச்சு. 8 வயசிலேயே பெற்றோருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஓடும் ரயிலில் பிடிச்சி அதில் வர செய்தித்தாள்களை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்ப்பார். இப்படி கஷ்டப்படுற கலாமை பார்த்து அவங்க அப்பா ஒரு நாள் கேட்குறாங்க, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அப்பா எனக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அவங்க அப்பா, நான் கஷ்டப்பட்டாவது உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் கொண்டு போய் ஒரு பள்ளியில் சேர்க்குறாங்க. சிறு வயதிலேயே குடும்பத்தை பிரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. அது வந்து அவரை மிகவும் வாட்டி எடுக்குது. தனியாக இருந்தால் எந்த ஒரு மனுஷனுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், அதுவும் அந்த சிறு வயதிலேயே பெற்றோரை பிரிஞ்சு வேறு ஊரில் போயிட்டு படிக்கணும். அந்த பள்ளியில் சேர்ந்ததும் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா வகுப்பு தொடங்கிடுச்சு. இவருக்கு நம்ம வகுப்பு எதுன்னு மறந்து போச்சு. அது தெரியாமல் ஒரு ஆசிரியரை பார்த்ததும் இவர் நமக்கு வர ஆசிரியர் தான்னு சொல்லிட்டு அவர் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிற வகுப்புக்கு போயிடுறாரு. அங்கே போனால் அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் எல்லோரும் சிரிக்கிறாங்க இவரை பார்த்து. அப்போ தான் தெரியுது நம்ம வகுப்பு மாறி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. அப்படியே திரும்பும் போது பின்னாடி ஒரு கணக்கு ஆசிரியர் இருந்திருக்காரு. உனக்கு நீ படிக்கிற வகுப்பே எதுன்னு தெரியல, நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதை ஒரு வைராகியமாக கொண்டு அடுத்த தேர்விலேயே எந்த ஒரு ஆசிரியர் தன்னை திட்டினாரோ அவர் தான் அவர் வாயாலேயே நீ தான் இந்த பள்ளியின் சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. ஏன்னா கணக்கில் 100க்கு 100 மதிப்பெண். எப்படி வைராகியம் இருந்திருக்கும் பார்த்துங்க. அப்படியே கேட்கும் போதே அவர் பேர் சொன்னாலே புல்லரிக்குது இல்லை. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் போயிட்டு இயற்பியல் துறையில் சேர்றாரு. ஆனால் இவருக்கு வந்து விண்வெளி படிப்பு படிக்கணும்னு தான் ஆசை. ஒரு நாள் போயிட்டு அந்த கல்லூரியில் இருக்கிற ஒரு பேராசிரியர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த வகுப்பு கல்லூரியில் விண்வெளி பற்றின படிப்பை படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த சுற்று வட்டாரத்திலே அது போல் ஒரு படிப்பு இல்லை, அதுக்கு வந்து நீ சென்னையில் போயிட்டு எம்ஐடி கல்லூரியில் தான் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் இங்கே வரோம், இதில் சென்னைக்கு போகிறதுனா இன்னும் எவ்வளோ பெரிய கஷ்டம், அது போய் நம்ம எப்படி பெற்றவங்க கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, இங்கே ஏதோ தேவையில்லாத படிச்சுட்டு இருக்குமே நான் அவருக்கு ஒரு இது, நமக்கு நமக்கோ விண்வெளி படிக்கணும்னு ஆசை, ஆனால் இங்கே வந்து நம்ம இயற்பியல் படிச்சுட்டு இருக்கோமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சரி ஒரு வேளை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் போயிட்டு சொல்கிறாரு,
எம்ஐடியில் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி எம்ஐடி கல்லூரியை பற்றி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இதில் நல்ல மதிப்பெண் வாங்கினா ஸ்காலர்ஷிப்லேயே இலவசமாக படிக்கலாம், தங்கலாம், சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு தகவல் இவர் கிடைக்குது. அதுக்காகவே வெறி கொண்டு படித்து நுழைவுத் தேர்வு எழுதுறாரு. நுழைவுத் தேர்வு எழுதி அதில் நல்ல மதிப்பெண்ணும் வாங்கிட்டார். அப்புறம் அங்கே சொல்கிறாங்க, 1000 ரூபாய் கட்டிட்டு கல்லூரிக்கு வாப்பா அப்படின்னு. நம்ம இங்கே வந்து போகிறதே கஷ்டம், இதில் 1000 ரூபாய் எப்படி கட்டுறதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அவங்க அக்கா தன்னுடைய நகையை விற்று அந்த 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறாங்க, நீ போய் படிச்சுட்டு வா அப்படின்னு. அந்த 1000 ரூபாய் எடுத்துன்னு போய் கல்லூரியில் கட்டிட்டார். கட்டிட்டதுக்கப்புறம் போயிட்டு ஒரு பேராசிரியர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இந்த கல்லூரியில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஸ்காலர்ஷிப் தருவேன்னு சொன்னீங்க, இப்போ 1000 ரூபாய் கட்ட சொன்னீங்களே அப்படின்னு. அதுக்கு, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நல்ல மதிப்பெண் வாங்கினீங்க அப்படின்னா இலவசமாக இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே இவர் கவனம் முழுவதும் படிப்பு மேலே தான் இருந்துச்சு. வெறி கொண்டு படித்தார்னு பார்த்துங்க. அப்புறம் ஒரு நாள் கல்லூரியில் அந்த பேராசிரியர் வந்து எல்லாவர்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் தராங்க, ஏவுகணை பற்றிய. இதை வந்து நீங்கள் செஞ்சு கொண்டு வாங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்துல் கலாமும் செஞ்சு கொண்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு அந்த பேராசிரியர், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஐயா எனக்கு இன்னும் 1 மாதம் கொடுங்க, நான் நல்லா செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது 1 மாதமா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை வரும்போது நீ அந்த ப்ராஜெக்டோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு 3 நாள் தான் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ராப்பகலாக தூங்காமல் உழைச்சி அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறாரு. அதுவும் எப்போ தெரியுமா செஞ்சு முடிக்கிறாரு? அந்த பேராசிரியர் சொன்னார் இல்லை, திங்கக்கிழமை. அந்த திங்கக்கிழமைக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு முடிக்கிறாரு. அது வரையும் அவர் தூங்கினது பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் மட்டுமே. அப்படின்னா எப்படி உழைச்சிருப்பாருன்னு பாருங்கள். அதை கொண்டு போய்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்த அவங்க, நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ 1 மாதம் டைம் கேட்டது தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இனிமே எதுக்காகவும் அவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்காத, உடனே சிறப்பாக செஞ்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்றாரு. இவர் அந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக செஞ்சு முடித்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ இந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக செஞ்சு கொண்டு வரலன்னா உன்னுடைய ஸ்காலர்ஷிப் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, நம்மளே ஸ்காலர்ஷிப் வச்சு தான் படிச்சுட்டு இருக்கோம், இதுக்கே ஆப்பு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் உழைச்சிருக்காரு. நல்ல வேலையாக படிப்பை முடிச்சிட்டார் கலாம் ஐயா. அதுக்கப்புறம் அடுத்து என்ன, வேலைக்கு தான் போகணும். அதில் விமானப்படை மற்றும் பாதுகாப்புத்துறை 2 இது இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து விமானப்படையில் போகணும் தான் ஆசை. அதுக்கு விமானப்படை நேர்முக தேர்வுக்காக டேராடூன் போகிறாரு. அங்கே போயிட்டு அதில் தோல்வி. அப்போது அவர்கிட்ட ஒரு ஞானி கிட்ட வராரு, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டோன்னா வாழ்க்கை நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எங்கேயோ கொண்டு போக நிறுத்துறதுக்காக தோல்வி தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அடுத்த நடையை எடுத்து வச்சா தான் இந்த உலகத்தில் தடம் பதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே இவர் வந்து பாதுகாப்புத்துறை நேர்முக தேர்வை அட்டன் பண்ணுறாரு. அப்புறம் அந்த வேலையிலே சேர்றாரு. பாதுகாப்புத்துறையில் சேர்ந்ததும் இவருக்கு நந்தி என்ற ப்ராஜெக்ட் தராங்க. அது வந்து இரவு பகல் பார்க்காம அயராது உழைக்கிறாரு. அது முடிக்கும் தருவாயில் அந்த ப்ராஜெக்ட் வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனைக்கு உள்ளாகிறாரு. அடுத்து பாதுகாப்பு துறையிலிருந்து இவருக்கு இஸ்ரோவிலேருந்து ஒரு அழைப்பு வருது, நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு. அங்கே போனதும் அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் தராங்க, அதுவும் வேலை முடிகிற நேரத்தில் நிறுத்தி வச்சிடுறாங்க. திரும்ப நம்ம என்ன தான் உழைச்சாலும் நம்ம பெயர் வெளியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டிருக்காரு. அடுத்து SLV என்ற ப்ராஜெக்ட் தராங்க, அந்த ப்ராஜெக்டையும் நிறுத்தி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இழப்பு அது போன்ற சம்பவங்கள் இவரை வந்து ரொம்ப பாதித்து ரொம்ப வலியை உண்டாக்குது. அப்போ தான் ஒரு
அவரோட நண்பர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து இன்னும் வெற்றியை ருசிக்கலை, அந்த வெற்றியை வந்து ஒரு முறை ருசிச்சு பாரு, இந்த துறை வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் எஸ்எல்வி ப்ராஜெக்டே தராங்க. அதுக்காக அவர் வந்து கடுமையாக உழைக்கிறாரு. கடுமையாக உழைச்சிட்டு அந்த ஏவுகணை இயக்கத்திற்கான நிலை நிறுத்தத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த டைம் வந்து எல்லாருக்குமே பதட்டமான ஒரு சூழ்நிலை. அந்த கவுண்ட் டவுன் வந்தவுடன் பறக்க ஆரம்பிக்குது, அப்படியே தீப்பிழம்புடன் பறக்குது. ஒரு 10 நிமிஷம் பறந்தவுடன் அந்த ஏவுகணை ஓடுதளத்தை விட்டு விலகி சென்று வெடித்து சிதறுகிறது. டிவியில் பார்த்த உங்களுக்கே எப்படி இருந்திருக்குன்னா, அதை செஞ்சு முடித்து அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்கோம். இது போல் பல தோல்விகளை சந்திக்கிறார் கலாம் ஐயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை கூட வெற்றி கனியை ருசிக்க முடியாதா அப்படின்னு ஒரு வேதனையில் இருக்கார். அப்போது திரும்பவும் இவர்கிட்டயே ரோகிணி என்ற ப்ராஜெக்ட் தராங்க, பூமியின் வட்டப்பாதையில் இயங்க வைக்கிறதுக்காக. அதுக்கும் இரவு பகல் பாராமல் அயராது உழைச்சி அந்த பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டார். அந்த ஏவுகணையை இயக்கிறதுக்காக அதனுடைய ஓடுதளத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அப்போது ஒரு மத்திய அமைச்சர் வந்து, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து இவருக்கு ஒரு சந்தோஷம், யாருமே நம்ம கிட்ட இது வரையும் இது போல் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு, ஐயா இந்த இடத்துல மரக்கன்றுகளே இல்லை, எனக்கு ஒரு மரக்கன்றுகள் வாங்கி தாருங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு உடனே அந்த மத்திய அமைச்சர், மரக்கன்று தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது இந்த இடத்துல 100 மரக்கன்றுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கடுத்து அந்த கவுண்ட் டவுனுக்கான நேரம் முடிஞ்சு அப்படியே தீப்பிழம்புடன் பறக்க ஆரம்பிக்குது அந்த ஏவுகணை. போயிட்டு சிறப்பாக நிலைநிறுத்திட்டு அதனுடைய வட்டப்பாதையில் இயங்கி கொண்டிருக்கிறது. இவருக்கான முதல் வெற்றி எப்பொழுது கிடைத்தது? 50வது வயதில். முதல் வெற்றியை பார்க்குறதுக்கே 50 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதற்கடுத்து ஒவ்வொரு நடையும் வெற்றி நடையாகவே எடுத்து வைக்கிறார் கலாம் ஐயா. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை நீ வென்றுவிடலாம். இவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் தோண்டு போகாமல் அடுத்தடுத்த முயற்சியை பண்ணனால தான் இன்றைக்கி அவருடைய பெயரை அவர் இல்லாத போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இளைஞர்களுக்கான ஒரு உத்வேகமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அவர் அந்த வெற்றி கனியை ருசிக்கும் போது இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுடைய பெற்றோர்கள் யாரும் இவர் கூட இல்லை. அதுக்கப்புறம் பொக்ரான் அணு ஆயுத சோதனை நடத்தி உலக நாடுகளையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார். உலகம் உன்னை அறிவதை விட உலகிற்கு நீ உன்னை அறிமுகம் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உழைச்சி தன் பெயரை வரலாற்றில் தடம் படித்துவிட்டு சென்றார். நன்றி, வணக்கம்.